Hello friends, நம்ம இந்த வீடியோல பைக் ஓட்டும் பொழுது நாம செய்ய கூடாத மூன்று முக்கியமான தவறுகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல் தவறு என்னன்னா பைக்ல நாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிற பொசிஷன் தான். எந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு பைக்கை டிரைவ் பண்ண கூடாதுன்னா கையை ஸ்ட்ரைட்டா வெச்சிகிட்டு பைக்கை ஓட்ட கூடாது. அதே மாதிரி சில பேர் ஹேண்டில் பாரை ரொம்ப டைட்டா புடிச்சிட்டு ஓட்டுவாங்க. அந்த மாதிரியும் பண்ண கூடாது. ஏன்னா பைக் நம்ம கண்ட்ரோலுக்கு வராது. சில நேரங்கள்ல பைக் வாபல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. முக்கியமா நம்மள நிறைய பேரு கூன் போட்டுக்கிட்டு தான் பைக்க ஓட்டுவோம். இந்த மாதிரியும் பைக்க டிரைவ் பண்ண கூடாது. பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சிருக்கிறவங்க தான் இந்த தவற பண்ணுவாங்க. சரி, எந்த பொசிஷன் தான் பைக் ஓட்ட கரெக்டா இருக்கும்னா கூன் போடாம கையை ஸ்ட்ரைட்டா வைக்காம எல்போஸ கொஞ்சமா மடக்கி ஹேண்டில் பாரை கொஞ்சம் லூசா புடிச்சுக்கிட்டு ஓட்டுறது தான் சரியான முறை. அப்போதான் பைக் நல்லா கண்ட்ரோல்டா ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ரெண்டாவதா பண்ற தவறு என்னன்னா டர்னிங்ல, அதாவது வளைவுகள்ல சடனா பிரேக் பிடிப்பாங்க. இந்த மாதிரியும் பிரேக் பிடிக்க கூடாது. காரணம் என்னன்னா பொதுவாவே டயர் ரப்பர் மெட்டீரியலால உருவாக்கப்பட்டது. சோ டயருக்கு சடனா லோட் கொடுத்தாலோ இல்ல சடனா ஸ்பீடை ஏத்தினாலும் சரி இல்ல சடனா ஸ்பீடை குறைச்சாலும் சரி டயருக்கு சுத்தமா கிரிப் கிடைக்காது. சோ எப்பவுமே டர்னிங்ல சடனா பிரேக் பிடிக்கவே கூடாது. உதாரணத்துக்கு இந்த டயர்ல நாம் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா பிரஷர் தரேன். சோ டயர் நல்லா கிரிப்பா ஸ்கிட் ஆகாம இருக்கு. பட் இதே டயர்ல நான் சடனா பிரஷர் தரேன், பாத்தீங்கன்னா டயருக்கு சுத்தமா கிரிப்பே இல்ல, ஸ்கிட் ஆகிடுச்சு. சோ இதே மாதிரி தான் பைக்லயும் டர்னிங் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பிரேக் பிடிச்சி பைக்கை ஸ்லோ பண்ணிட்டு டர்னிங்ல போறது தான் சரியான முறை. மூணாவதா பண்ற தவறு என்னன்னா பைக்கை பத்தி தெரிஞ்சிக்காமலே ஓட்டுறது தான். உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெண்டோட பைக்கை முதல் முறை ஓட்டும் பொழுதோ இல்ல நம்ம பைக்கை சர்வீஸ்க்கு அப்புறம் முதல் முறை ஓட்டும் பொழுதோ இல்ல ஏதோ ஒரு காரணத்தால ஏதோ ஒரு பைக்கை முதல் முறை ஓட்ட போறீங்கன்னா அந்த பைக்கோட கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓட்டணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க டிரைவ் பண்ண போற பைக் கிளட்ச் லெவல் எவ்வளவு இருக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரேக் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கு, டயர்ஸ்ல ட்ரெட்ஸ் நல்லா இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பைக்கோட பேசிக் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டுறது நல்லது. இந்த மாதிரி பைக்கோட கண்டிஷனை செக் பண்றதுக்கு அதிகபட்சமா ஒரு நிமிஷத்துக்கும் குறைவான நேரம் தான் தேவைப்படும். சோ முடிஞ்ச அளவுக்கு பைக்கோட கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டுறது நல்லது. நன்றி.